अर्थ कल्पित कल्पोयम प्रत्यर्थिक जगेसरी व्यास तीर्थ गुरु भूया तस्मतिष्ठार्थ सिद्धे அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரிய ஹரிஷ்ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. இது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்த்துட்டு பிராணத்தை பார்த்துட்டு ஒரு ஒரு கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தில் ஸ்புட்டம் போட்டு செக் பண்ணிவிட்டு டிகிரி வயசில் சுத்தமாக கணிச்சதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். ஸோ அப்படி பார்க்கணுங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த கீழே தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம், உங்களுக்கான தகுந்த ஆலோசனைகள் வழங்க நான் கடமைப்பட்டுள்ளேன். பெய்ட் கன்சல்டேஷன் மூலியமாக முன் அனுமதி பெற்று நீங்கள் என்கிட்ட பேசலாம். இன்றைய நாள் June 8, 2022 சுபக்ருது வருடம் வைகாசி மாதம் 25 உத்திரம் நட்சத்திரம் சிம்மராசி அஷ்டமி திதி வளர்பிறை மக்கர ராசிக்கு சந்திராஷ்டம். இந்த செலவு காலையிலேயே பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போகிறது இன்றைய நாள் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லலாம். ராகு காலம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை இருக்கிறது. யமகண்டம் காலை 7:30 9 வரையும் குளிகை காலை 10:30 12 வரை இருக்கிறது. சுபஹோரைகள் காலை 9:00 முதல் 10:00 வரையும் 1:30 3:00 வரையும் 4:00 முதல் 5:00 வரையும் காலை 7:00 முதல் 10:00 வரையும் 11:00 முதல் 12:00 வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான சுப விசேஷமான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷ ராசி நண்பர்களுக்கு மனசு மாறிண்டே இருக்கும், ஒரு நிலையாகவே இருக்காதுன்னு சொல்லலாம். இந்த கலை உலகம் சார்ந்த நண்பர்களுக்கு யோகமான காலகட்டங்கள், நோய் எதிர்ப்பு சக்தி கவனமாக பார்த்துக்கணும். ஒரு சில பேருக்கு அனீமுக்குன்னு சொல்லுவாங்க, ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருக்கும். அவளுக்கெல்லாம் கொஞ்சம் அதற்கு சார்ந்த நல்ல காய்கறிகள் பழங்கள் எடுத்துக்கும் பொழுது பல வகைகள் எடுத்துக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருப்பீங்கன்னு சொல்லுவான். மனசை ஃபுல்லாக சந்தோஷமாக இருப்பீங்க, திடீர்னு டவுன் ஆவீங்க, திடீர்னு பெருசாக குஷியாக இருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு கலந்த கலவையாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். ரிஷபராசி நண்பர்களுக்கு ஆயில் அண்ட் கேஸ் செக்டரில் இருக்கிறவளுக்கு யோகமான காலகட்டங்கள். தண்ணீர் சார்ந்த உற்பத்தியாளர்களுக்கு யோகமான காலகட்டங்கள். போர் வண்டி வச்சு நடத்துகிறவங்களுக்கெல்லாம் யோகமான காலகட்டங்கள். கவர்மெண்ட் சார்ந்த பேங்க்ஸ் இருக்கும், எய்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னு சொல்லுவோம், அவா மூலிமா உங்களுக்கு நல்லது நடக்கும். அந்த மாதிரி தொழில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் யோகமான காலகட்டங்கள். மெயினாக அம்மாவுடைய உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும், பார்த்துக்கணும். மிதுன ராசி நண்பர்களுக்கு மனசு நிலையாக இருக்காது, வண்டி வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக போகும். ஆனால் பிரயாணம் அப்படிங்கிறது தவிர்க்கவே முடியாது. இன்றையினால் கண்டிப்பாக ஒரு பிரயாணம் இருக்கலாம், ஒரு சுப விரயம் இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயத்தில் உங்கள் கிட்டேருந்து ஒரு நல்ல விஷயம் வெளியே போகும், உங்களுக்கு மன மகிழ்ச்சி கொடுக்கும். அது தானமாக கூட இருக்கலாம். கடகராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் விரைந்த பண வரவு இருக்கும். காலையில் 11 மணி 12 மணிக்குள்ளே எல்லா பணமும் வந்துடும். ஆனால் கண்டிப்பாக கேட்கணும், கேட்காமல் பணம் வராது. அதே மாதிரி சாப்பிடக்கூடிய உணவு பதார்த்தங்களில் கண்டிப்பாக தயிர் சாதம் சாப்பிட்றது இன்றைய நாள் உங்களுக்கு பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். நான் எது சொன்னாலும் லாஜிக்கில் தான் உங்களுக்கு சொல்கிறேன், அதனால் தயவு கூர்ந்து கேளுங்க. மூத்த பெண்மணிகளுக்கும் உங்களுக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும், பணத்தேவைகள் பூர்த்தியாகும், இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்களில் வெற்றியை கொடுக்கும். சிம்மராசி நண்பர்களுக்கு தலையில் வந்து தண்ணீர் கோத்துக்கும்னு சொல்லுவாங்க, இந்த இடம்லாம் ஃபுல்லாக அப்படியே. சைனஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். நிறைய அந்த தலையை வந்து துவட்டிக்கணும் குளிச்சுட்டு வந்தோடனே, ஏன்னா அந்த தண்ணீர் கோத்துன்றுச்சுன்னா அவங்களால பேச முடியாது, ஒரு மாதிரி ட்ரபுள் கொடுக்கும், அன்னாய்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம். முக்கியமான ஒரு நல்ல விஷயம் நடக்கும், அது விரைந்து நடக்கும், ஆனால் கொஞ்சம் குழப்ப நிலையிலே நடக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. தண்ணீர் ராசி நண்பர்களுக்கு நைட்டு தூக்கம் போச்சு அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இரவு நேரத்தில் தூக்கம் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இரவு நேரத்தில் பிரயாணம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு வேலை நிமித்தமான பிரயாணமாக இருக்கலாம். நைட்டு பஸ்ஸில் தூங்கிட்டே போவீங்க, அப்படி தூங்கிட்டே போவீங்க. அதுவும் தூக்கம் கெடுறது தானே, ஒரு அசதி இருக்கும்னு சொல்லலாம் பேசிக்கலாம். மற்றபடி ஒரு சிறப்பான ஒரு நல்ல நாளாக இருக்கும் கண்டிப்பாக.
துலாம் ராசி நண்பர்களுக்கு எல்லாமே நன்மைகள் மட்டுமே. நண்பர்கள் மூலமா நல்லது, ஒரே சந்தோஷம். உறவினர்கள் வீட்டுக்கு வருவாங்க, ஜாலியாக ஒரு இன்பச் சுற்றுலா போயிட்டு வருவீங்க, எல்லாரையும் மகிழ்விப்பீங்க. சந்தோஷமான விஷயங்கள் ஏராளமாக நடக்கப்பெறக்கூடிய அமோகமான ஒரு நாளாக இருக்கும். மூத்த சகோதரி மூலமா நல்ல விஷயங்கள் நடக்கலாம். உங்கள் ஆஃபீஸில் ஒரு மேல் அதிகாரியாக இருக்கலாம் அந்த லேடி, அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நிறைய நல்ல விஷயம் நடக்கும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு வேலை தொழில் அந்தஸ்தில் பெரிய அளவுக்கு ஒரு மாற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றமோ இல்லையோ, ஆனால் வரக்கூடிய மாற்றம் உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு கிஃப்ட்டுன்னே சொல்லலாம். அது வேலையில் நடக்கும், உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக மாறும் சொல்லலாம். தனுசு ராசி நண்பர்களுக்கு மகாலட்சுமி ச வித்மகே விஷ்ணு பத்னி ச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத் அப்படிங்கக்கூடிய அந்த அம்மனுடைய வழிபாடு பண்ணும் பொழுது உங்களுடைய ரொம்ப நாளாக வச்சுருக்கக்கூடிய வேண்டுதல்கள் இன்றைய நாள் நிச்சயமாக நிறைவேறும். கண்டிப்பாக கோவில் குளங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள், தொலைதூர பிரயாணங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் மாறும். மகர ராசி நண்பர்களுக்கு ஒரு பிரச்சனையான சூழ்நிலை இருந்துகிட்டே இருக்கும்னு சொல்லலாம். நம்ம ஒன்று சொன்னால் அது ஒன்று நடக்கும். கிட்னி ஸ்டோன் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள், தண்ணீர் கோத்துக்கும், யூரின் போக முடியாமல் டிஸ்டர்பன்ஸ், ஒரு எரிச்சல் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது, நிறையா நீர் மோர் எடுத்துக்கிறது இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். பயணங்களை அறவே தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது. கும்பராசி நண்பர்களுக்கு நீ வெயிட்டிங் அப்படிங்கிறது இருக்காது. நீ நோ வெயிட்டிங் பீரியட், எவ்ரி திங் வில் பி ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் மோஷன் சொல்ல மாதிரி டக்கு டக்குன்னு நடக்கும். நல்ல மனுஷங்களை பார்ப்பீங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி ஃப்ரீக்வன்சி இருக்கக்கூடிய மனிதர்களை பார்ப்பீங்க. அது உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், ஒரு இணக்கத்தை கொடுக்கும், பல விஷயங்களில் நன்மைகளை கொடுக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் மாறும்னு சொல்லலாம். சின்ன சின்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அதை ஈஸியாக சால்வ் பண்ணக்கூடிய அம்சங்கள் பிறக்கும். மீனராசி நண்பர்களுக்கு ஹோட்டல் வச்சு நடத்துகிறவங்களுக்கு, ஒரு விடுதி வச்சு நடத்துகிறவங்களுக்கு, தையல் கலைஞர்களுக்கு, பேங்கிங் சார்ந்த துறைகளில் அட்மினிஸ்ட்ரேஷனில் உட்காந்துருக்கிறவங்களுக்கு, தள்ளுவண்டி வச்சு நடத்துகிறவங்களுக்கு, தினக்கூலிகளுக்கு யோகமான ஒரு நாளாக இன்றைய நாள் மாறும். பல விஷயங்கள் நன்மைகள் கொடுக்கும், நல்ல விஷயங்கள் மாத்திரமே நடக்கும்னு சொல்லலாம். இன்றைய நாள் எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நன்றாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு கொண்டு வந்து, ததாஸ்து. நன்றி.